பரி மேட்ச் இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் ஆப். இந்த ஆப் மூலமா நீங்க கேமை ப்ரெடிக் பண்ணி வீட்டில் இருந்தபடி ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணலாம். இப்போ நடந்துட்டு இருக்க ஐபிஎல்ல கூட நீங்க இந்த ஆப் மூலமா ஸ்கோரை ப்ரெடிக் பண்ணலாம். கிரிக்கெட் மட்டும் இல்லைங்க, இதில் கபடி இருக்கு. ஸோ உங்களுக்கு கபடி தெரியும் அப்படின்னா நீங்க அதையும் ப்ரெடிக் பண்ணி ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணலாம். இந்த ஆப்போட பிராண்ட் அம்பாசிடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட் டேல் ஸ்டெயின். ஸோ இது ரொம்ப ட்ரஸ்ட்வர்த்தியான ஆப் அண்ட் உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சர்வீஸும் கொடுக்குறாங்க. இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, நீங்க அதை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 12,000 வரைக்கும் வெல்கம் போனஸ் கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த நாய் எதுக்கு இப்ப கால் பண்றான்? ஹலோ மச்சான், சொல்டா. ஈவினிங் ரெடியா இரு, வெளிய போலாம். ஈவினிங்கா? ஈவினிங்னா வாய்ப்பே இல்ல. ஏன் சார், எங்க போறீங்க? யாழ்ட ப்ரொபோஸ் பண்ண போறேன். ஆளா யாரு? ஏய், அத சொல்லிருக்கனே மச்சான், நம்ம சீனியர். ஓ, உங்க அக்காவா? ஏய், எத்தனை தடவை சொல்றது? உன்னடா பெரிய பொண்ணுடா, சொல்ல சொல்ல கேட்க மாட்ற. ஏய் நித்ரா, உம்மா பெரிய பொண்ணா. நம்ம சச்சனோட வைஃப் அஞ்சலி, அவளோட அஞ்சலி பெரிய பொண்ணு. நம்ம தனுஷோட வைஃப் ஐஸ்வர்யா, அவங்களும் பெரிய பொண்ணு தான்டா. அப்புறம் மாட்டினியா? சொல்லு, மூணாவது யாரு சொல்லு. மூணாவது தான் நானு. போடா மூட்டு. நீ எல்லாம் திருந்தவே மாட்டல. இவனிங் எப்படி ஆயிட்டு வந்து புலம்புவ? உன்னை அப்ப வச்சுக்கிற வா. என்ன கட் பண்ணிட்டான் சொல்றேன்டா. இன்னைக்கு சொல்லி அந்த மூணாவது இடத்துல நான் இடம் பிடிக்கிறேன்டா. ஆல் தி பெஸ்ட், பயப்படாத. இன்னைக்கு நான் எல்லா சாமியுமே கும்பிட்டு வந்திருக்கேன். அவன் என் லவ்வை அக்செப்ட் பண்ணும் அப்படிலாம் இல்லை. இன்னைக்காவது என் லவ்வை அவகிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு. அதுக்காக நான் ரொம்ப பயந்தவன்லாம் இல்லை. பேசிக்காக நான் தைரியசாலி தான். அவளை பார்க்காத வரைக்கும் போச்சுரா. நான் சேர்த்து வச்சிருந்த ஒட்டுமொத்த தைரியமும் போச்சு. என்னது? அது விடுங்க, நீங்க என்னங்க இந்த பக்கம்? அதுவா, கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஓ சரி, நீ எதுக்கு தம்பி கூப்பிட்ட? அதுவா, அது வந்து இப்படி ஆரம்பிக்கிறது. என்ன பண்றான் இவன்? சாரிங்க. என்னடா ரிங்டோன் இது? அது ஒண்ணு இல்லைங்க, இந்த ரிங்டோன் வச்சா நினைச்சதெல்லாம் நடக்கும்னு ஃப்ரெண்டு சொன்னாங்க, அதனால தாங்க வச்சேன். அப்படி என்ன நடக்கணும் உங்களுக்கு? சொல்லிடுறா சொல்லிடுறா சொல்லிடுறா. தம்பி, நான் ஒண்ணு விட மூணு வயசு பெரிய பொண்ணுடா. ஒன்னையாரு மூணு வருஷம் முன்னாடியே பார்க்க சொன்னது. பெரிய பொண்ணா இருந்தாலும் செம்ம பொண்ணுங்க நீங்க. டே டே டே, போதுண்டா. அக்கான்ற, புடிச்சிருக்குன்ற, என்னதான்டா சொல்ல வர? அக்காவாலாம் பிடிக்கல,
பட் அக்காவை பிடிச்சிருக்கு. நல்லா பேசுறடா தம்பி. பேசுறது மட்டும் இல்லை, நீங்க ஓகே சொன்னா நல்லாவும் பார்த்துப்பேன். ஓ பார்த்துப்பீங்க, எப்படி 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 சொல்லுங்க கேட்போம். இப்போ உங்களோட வயசுல ஒரு பெரிய பையனா பார்த்து நீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு 60 வயசு இருக்கும், அப்ப அவருக்கு 63-65 இருக்கும். அப்ப வயசானவர் எப்படிங்க உங்களை பார்த்துக்க முடியும்? நீங்க தான் அவரை பார்த்துக்கணும். இதுவே உங்களை விட வயசுல சின்ன பையனா என்ன மாதிரி ஒரு அழகான பையனா பார்த்து கல்யாணம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த காலத்திலயும் உங்களை அழகா பார்த்துப்பாங்க. வா சூப்பர்டா தம்பி. சோ இப்ப என்ன, நான் உனக்கு ஓகே சொல்லணுமா? ஓகே எல்லாம் சொல்ல வேணாம், உங்க அப்பா அம்மாட்ட கேட்டு டேட்டை மட்டும் சொல்லு. அக்கா இப்ப என்னடா தம்பி, கல்யாணத்துக்கு அப்புறமும் அக்கான்னு கூப்பிடணுமா? கல்யாணத்துக்கு அப்புறம் அக்கான்னு கூப்பிட வேணாம், ஆனா கல்யாணம் வரைக்கும் நீ அக்கானே கூப்பிடு.